ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் பாக்ஸை வச்சு தான் ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், கடையிலேருந்து வாங்கிட்டு வர பொருளை யூஸ் பண்ணிவிட்டு அதை தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போடுற பொருளை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த பாக்ஸை வச்சு இன்றைக்கி ஒரு மினி பஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், யார் வேணாலும் பண்ணலாம். உங்கள் குழந்தைங்க வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போ வந்து பஸ்ஸு காரு இந்த மாதிரிலாம் தேவைப்படும். அப்போல்லாம் போய்ட்டு நீங்கள் கடையில் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்குறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ நீங்களாகவே உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்ய சொல்லி இல்லை செஞ்சியோ நீங்கள் வந்து காட்டினீங்க அப்படின்னா அவங்களுக்கும் லேர்னிங்காக இருக்கும், உங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கும் அந்த க்ரியேட்டிவ் நாலேஜ்ன்றது ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வாங்க, இன்றைக்கி இந்த பாக்ஸில் எப்படி நம்ம பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பாக்ஸை வந்து பிரிச்சிடலாம். பிரித்து அந்த உள்பக்கம் இருக்க அந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து வெளியில் வர மாதிரி திருப்பி மடிச்சிடலாம். அப்போ தான் வந்து அந்த மேலே வந்து நம்ம டீட்டெயில் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும்போது அது மேலே நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் பிரிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த ஒயிட் பேப்பர் பிச்சுக்கிட்டதுனால அது மேலே ஒரு பேப்பர் டேப் வந்து போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக பிரித்தாச்சு. இதுக்கடுத்தது அந்த ஃபோல்டிங் இருக்குன்னே உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் தெரியும். அந்த ஃபோல்டிங்கை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி மடித்து விட்டுக்கோங்க. மடிக்கும்போது தான் அந்த மாதிரி மடிக்கும்போது தான் அது கரெக்டான ஒரு ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஷேப்புக்கு மறுபடியும் கம் போட்டு ஒட்டிப்போம். இதே மாதிரி ஸோ எல்லா பக்கத்தையுமே அதே மாதிரி ஒட்டிப்போம். நான் ஒட்டுறதுக்கு இந்த ஃபெவிக்கால் நான் யூஸ் பண்ணுறேன். பாக்ஸ் நம்ம வாங்கிட்டு வந்தப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணி நம்ம ஒட்டியிருக்கோம். இப்போ நமக்கு பாக்ஸ் ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்பேஸில் நமக்கு கிடச்சிச்சு. இதுக்கடுத்தது நம்ம டீட்டெயில் ஆட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அதில் ட்ரா பண்ணிப்போம். இப்போ நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறது பஸ்ஸுடைய சைட் வியூ. இந்த சைட் வியூவில் அந்த வீல் வந்து ப்ளேஸ் ஆகிறதுக்கான ஸ்பேஸை வந்து நம்ம ட்ரா பண்ணிப்போம். இது வந்து இப்போ நான் ட்ரா பண்ணுறது பாட்டம் வியூ. அந்த பாட்டம் சைட் வியூ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த கனெக்ட் பண்ணுற இடத்த நீங்கள் கட்டரில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, அந்த ரெண்டு பக்கம் மட்டும் தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தை அப்படியே நீங்கள் உள் பக்கமாக அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்குள்ளார தான் நீங்கள் அந்த வீலை வந்து ப்ளேஸ் பண்ணணும். இதே மாதிரி நாலு பக்கமும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நாலு வீலுக்கான ஸ்பேஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கடுத்தது ஸோ அந்த விண்டோஸ், டோர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கிறதுக்கு பென்சில் எடுத்துக்கிட்டு ஒரு பேப்பர் ஸ்கேலெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், இந்த பார்ட்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ டைரெக்டாக நீங்கள் ஸ்கெச் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பென்சிலால் ட்ரா பண்ணிக்கலாம் எங்கெங்கே என்னென்ன வருது அப்படின்னு. இப்போ வந்து நான் அந்த கிளாஸ்லாம் சைடில் வர அந்த விண்டோஸ் பார்ட்லாம் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ விண்டோஸ் எல்லாமே கிளாஸாக தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலெலாம் இல்லாமல் சிம்பிளான டீட்டெயில்ஸ் நம்ம பண்ணுறோம். இதுக்கடுத்தது இப்போ இந்த சைடில் சம் டிசைன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா பிளைனாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதனால் சிம்பிள் டிசைன் ஏதாவது நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ நமக்கு ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிட்டோம் எங்கெங்கே என்னென்ன வரப்போகுதுன்னு. இப்போ அந்த பகுதியில் எங்கெங்கே அந்த கிளாஸ் பார்ட் வருதுன்றதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்கெட்ச் பென் தான் யூஸ் பண்ணுறேன், நார்மல் ஸ்கெட்ச் பென் தான். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா கடையிலுமே கிடைக்கிற ஒரு ஸ்கெட்ச் பென்னை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் திங்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, வாட்டர் கலரோ இல்லோ வேறு ஏதாவது ஸ்டிக்கர்ஸோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல, எல்லாமே சிம்பிள் திங்ஸ் தான், வீட்டில் கிடைக்கிற பொருட்கள் தான். மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து அந்த பின்னாடி இருக்க அந்த என்ஜினுடைய ரெலி. இது ஒரு வால்வோ பஸ் மாதிரி நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க.
நம்ம கிளாஸ் விண்டோ கிளாஸ் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இந்த ஃப்ரண்ட்டு, அதே மாதிரி சைடு எல்லா பக்கமும் பேக் எல்லாத்தையுமே நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இதுக்கடுத்தது மீதி இருக்க பார்ட்டில் கலர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அந்த டிசைன்ஸ்க்கு நான் ஒரு ப்ளூ கலர் சூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்தது ஆரஞ்சு எடுத்துப்போம். ஆப்போசிட் கலர் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த பகுதியை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டிசைன்ஸ் வேறு ஏதாவது கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது டிசைன் கூட இந்த ஸ்பேஸ்க்குள்ளே என்ன மாதிரியான டிசைன்ஸ் வரணும் அப்படின்றத நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாகவே நம்ம கலர் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் நான் வந்து சம் டிசைன்ஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்டு யூஸ் பண்ணி அந்த மேலே இருக்க அந்த ஸ்பேஸை நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்தது இந்த டோர் சைடு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் டோர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு பக்கம் மூணு பக்கமும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தை மட்டும் விட்டிங்கன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்தது இந்த மாதிரி சின்ன சின்ன வீல்ஸ் வந்து கார்ட்போர்ட்லேயே நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. வீல் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இதை தான் நம்ம வீல்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். அந்த வீல் பிளேஸ் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ஊசியால் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன இரும்பு கம்பி எடுத்துக்கிட்டு ரொம்ப திக்னஸ் இல்லாமல் சின்ன இரும்பு கம்பியாக எடுத்துக்கிட்டு உள்ளார நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த வீல்ஸில் ஏற்கனவே ட்ரா பண்ணி வச்சுருக்க அந்த வீல்ஸில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டு அந்த கம்பெனியோட இடம் மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு அதையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த வீல்ஸை வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு க்ளூவை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு ஸ்டிக் ஆகிடும். நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வெளியே வராது. ஸோ இப்போ பஸ்ஸுடைய ஃபுல் ஷேப்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் வே இது. ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ வீட்டில் கிடைக்கிற பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பசங்களை இதை வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கள். ஸ்கூலில் அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், கடைக்கு ஏதாவது ஒரு கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு அதை டிஃபால்ட்டாக வாங்கி கொடுத்துட்றோம். ஸோ அதை எதுக்கு பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியாமலே அதை வந்து வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஸோ இதை மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் அவங்களாவே ஃபீல் பண்ணி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஸோ க்ரியேட்டிவிட்டி அதிகமாகும். அவங்களும் அதை புரிஞ்சு பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.